ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபாஒன்வீல்ஸ். தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி கேட்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். சரி, என்னடா என்னவோ கடையில இருக்கேன் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு நான் வந்து ஷாப்பிங் வந்திருக்கேன். எங்க குடியா, நானும் சிண்டு மம்மி எல்லாம் சேர்ந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ இப்போ குடியாக்காக கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டோம், இயர்ரிங்ஸ்லாம் பார்த்துட்டோம். அப்படியே வந்து எனக்கு பொட்டுலாம் தீர்ந்துச்சு. ஸோ பொட்டு பேக்கெட்ஸ் ஒன்று கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே நான் சில எடுத்துட்ருக்கேன், என்னோடய சைஸ் தேடி எடுத்துட்ருக்கேன். ஸோ பொட்டு பேக்கெட் எடுத்துகிட்டு அண்ட் பாப்பாவுக்கு வந்து பில்லிங் பண்ணுறதுக்காக, மம்மி பாப்பா அண்ட் எங்கள் சிண்டுக்கு மூணு பேரும் வந்து பில்லிங்கில் இருக்காங்க. ஸோ நான் வந்து மேலே வந்துட்டேன். ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவங்கெல்லாம் வந்தோடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பணும், அவ்வளோதாங்க. அண்ட் இன்னைக்கு ஷாப்பிங் வந்து பெருசாக எதுவுமே பண்ணல, சும்மா வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து பாப்பாக்காக வாங்கினோம். ஏன்னா பாப்பா காலேஜ் போகிறா இல்லையா, ஸோ அதுக்காக பாப்பாக்காக வாங்கிக்கோ. அண்டு எனக்கு வந்து எதுவும் வாங்கலை, எனக்கு எதுவும் வாங்கலை. ஐ திங்க் ஒரு பொட்டு பேக்கெட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணல. அண்ட் பாப்பாக்கு வந்து கொஞ்சம் கொலுசுலாம் வாங்கிக்கேன், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவங்க பில்லிங் முடிச்சு வந்தோடனே வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு வந்து பயங்கரமாக குளிர், என்னென்னு தெரியல, செம்ம குளிர் எடுக்குது. அப்படி குளிர்னா குளிருது, அப்படி குளிருது, கண்ட்ரோலே பண்ண முடியல எனக்கு. ஏன்னா வெளியே வேற சமயம் மழை வந்துச்சுறையா, ஸோ மேபி அதனால தான் எவ்வளோ இருக்குமா அப்படின்னு தெரியல. வெளியே செம்ம மழை வந்ததுனால ரொம்ப குளிருது, அண்ட் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ சுத்தமாக என்னால் பேசக்கூட முடியல. ஸோ அதனால தான் வந்து சீக்கிரம் கிளம்பலாம் நினச்சேன், பட் குழந்தைங்களை டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷாப்பிங் முடிக்கட்டும், முடிச்சோன்னே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இன்றைக்கி இங்கே ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே ஃபுட் கோர்ட் வந்திருக்கும், ஏன்னா மறுபடியும் வேற ஒரு ரெஸ்டாரண்ட் போகிற வரைக்கும் என்னால் முடியாது. ஸோ ஹெல்த் இருக்கிற கண்டிஷனில், ஸோ அதனால் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வந்து வந்து டோனேட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம், அண்ட் வந்து பரோட்டா வாங்கியிருக்கோம், பரோட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம், ஃப்ரைட் ரைஸில் வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே வெஜ் வாங்கியிருக்கோம். ஸோ பரோட்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அண்ட் நல்லா ஹாட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே பரோட்டா வாங்கிட்டு, அண்ட் நாங்கள் வந்து பாவ் பாஜியும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு வந்து பாவ் பாஜி இங்கே இருக்கான்னு கேட்டோம். ஸோ சாட் ஐட்டம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாவ் பாஜி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்டு ப்ரௌனி வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாட் வெரைட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மம்மி வந்து டயபெட்டிக் இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்காக மட்டும் வந்து கொஞ்சம் பரோட்டா வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ஃப்ரைட் வெஜ் ரைஸ். பட் இதனால் சாப்பிடவே முடியல. ஸோ பாவ் பாஜி வாங்கியிருக்கோம். இப்போ பாவ் பாஜி வந்து எங்கள் பாப்பா ரெடி பண்ணி எனக்கு ஹாட்டாக ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால வந்து மேடம் வந்து அதை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பாருங்க, செம்ம குளிருங்க. இந்த மாதிரி எப்பவுமே நான் ஃபீல் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வந்து ஒரே குளிருது. எனக்கு பயங்கரமாக குளிருது, மீன்ஸ் அப்படி நடுங்கிறேன் நான். ஸோ ஷால் எடுத்து சுற்றுறேன், என்னென்னவோ பண்ணுறேன், பட் ஸ்டில் முடியல. சரி, குட்டீஸை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்க அவுட்டிங் வந்திருக்காங்க, ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க சென்னைக்கு. ஸோ அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக எதுவுமே ஷாப்பிங் பண்ணலைங்க, சும்மா கொஞ்சம் ஃபேன்சி கூட்ஸ் மட்டும் பாப்பாக்காக வாங்கினோம், அண்ட் அவ்வளோதான். ஸோ எங்கள் பாப்பா வந்து ரொம்ப கீனாக வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கா எனக்காக வந்து, ஹாட் ஹாட்டாக குழந்தை கொஞ்சம் வச்சு விட்டா. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் கொஞ்சம் ஹாட்டாக ஊட்டுங்க, படிப்பாவும் குளிரில் நடுங்கிறாங்க சொல்லிட்டு அவ்வளோ எடுத்து ஊட்டினா. அப்புறம் எங்கள் சிண்டுவையும் ஊட்ட வச்சா, செம்ம கேரிங்குங்க. ஸோ பாருங்க, மம்மி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, செம்மையாக நடுங்கிற மாதிரி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து ஒரு காஃபி மட்டும் குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து வெஜிடபிள் ரைஸ் வாங்கினா அது வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஏற்கனவே எனக்கு வந்து பயங்கரமாக கூடுது வேற. ஸோ அதனால வந்து இன்னுமே வந்து அது சாப்பிட்டா இன்னும் ரொம்ப குளிர்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதனால வந்து ஒரு ஹாட் காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, ஸோ எங்கள் சிண்டுக்குட்டி வந்து இது வாங்க போயிருக்கான்.
ஸோ வந்த உடனே வந்து நாங்கள் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இனி நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட் வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லதாக இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த வெஜிடபிள் ரைஸ் மட்டும் கொஞ்சம் சில்லில் இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நான் ரொம்ப நேரம் வச்சுட்டேன்னா அப்படின்னு தெரியல எனக்கு, அதனால் அது சாப்பிட முடியல எனக்கு. அதர்வைஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம். எனக்கு சம குளிர், எப்போடா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து குளிர், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என் சல்லுக்குட்டி வந்து பாவு பாஜி ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டுறா, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்து வீட்டுக்கு வந்து ரசமலாய் வாங்கியிருக்கோம். ஸோ டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால வந்து நாங்கள் கிளம்பணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ என்னோட ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு, இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ மறுபடியும் வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all, bye bye.